வணக்கம். இன்றைக்கி என்னோடய சமையல் அறைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு. அதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் அதில் முந்திரி திராட்சையை போட்டு ஃப்ரை பண்ணுறோம். முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு கப் வெள்ளை ரவை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். தீயை விட்டுருக்கக்கூடாது. நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுப்படணும், ஆனால் தீயை விடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அரை கப் தேங்காய், நல்லா வாசம் வருது, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது கருகலை பார்த்தீங்கன்னா தெரியும் கருகலை, ஆனால் வந்து தேங்காயும் ரவையும் நல்லா வந்து வறுபட்டிருக்கு. மணம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டிருக்கு. முக்கால் கப்பு சர்க்கரை, அரை கப்பு தண்ணி, சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி. ஏலக்காய் பொடி, நான் ஏலக்காயை வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவையும் கொட்டுறோம். இதில் தேங்காய் போட்டிருக்கறனால உங்களுக்கு கட்டி தட்டாது. வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதில் போடுறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஹீட்லேயே அது வெந்துடும். கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சோன்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூடிலேயே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக டைட் ஆகிடும். தேங்காய் போட்டிருக்கறனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற விட்டிங்கனாலும் உருண்டை பிடிக்க வராது, உதுந்து போயிடும். அந்த ஸ்டேஜில் வேணால் கொஞ்சம் லைட்டாக பால் தெளிச்சுட்டு, பசும்பால் காய்ச்சின பால் தெளிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு இந்த ரவா உருண்டை பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.